வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் காபூலி சன்னா மசாலா. இது வந்து ஒரு ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ். இது சன்னா மசாலான்னு சொல்லலாம், சோலைனாலும் சொல்லலாம். இது வந்து பட்டூரா, பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது சேட்டாவும் சாப்பிடலாம், அதாவது பிரெட் சன்னா, சமோசா சன்னா, கட்லெட் சன்னா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். சோ நான் இன்னைக்கு அதை தான் காட்ட போறேன். அதோட இன்கிரீடியன்ஸ் நம்ம இப்ப பாத்துடலாமா? இப்ப நம்ம சோலை மசாலா ஆர் சன்னா மசாலா எப்படி வேணாலும் சொல்லலாம், அதோட இன்கிரீடியன்ஸ் நம்ம பாத்துடலாம். வெள்ள கொண்டக்கடலை வேக வச்சிருக்கேன். ஆயில் வதக்கறதுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா 4 கீறி வச்சிருக்கேன். வெங்காயம் பொடி பொடியா நறுக்கிருக்கு, டொமேட்டோஸ் நறுக்கிருக்கு பொடியா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு ருசிக்கேற்ப, கரம் மசாலா, தனியா பவுடர், சன்னா மசாலா அண்ட் கசூரி மேத்தி. இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா இஞ்சி பூண்டை மட்டும் அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம பேன்ல எண்ணெய் சூடு வச்சாச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு டேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயாச்சு. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். நான் சென்னால ஏற்கனவே சால்ட் போட்டு வேக வச்சிருக்கேன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், தனியா பவுடர், கரம் மசாலாவும் சன்னா மசாலாவும் லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதும் நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோஸ் நல்லா வேகட்டும். இப்ப நம்ம தக்காளி, வெங்காயம், பொடி எல்லாத்தோட பச்சை வாசனையும் போய் எண்ணெய் நல்லா விட்டு வந்து நல்லா வதங்கிடுத்து இப்ப இதுல நம்ம வேக வச்ச சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சன்னா மசாலாவையும் போட்டுக்கலாம். அண்ட் ஆப்ஷனலா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்கிரீடியன்ஸ்ல சொல்லல, உங்களுக்கு வேணும்னா அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து காட்டும். ஸோ அதுக்காக நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சன்னா நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கசூரி மேத்திய நல்லா ஹேண்ட்ல நல்லா உள்ளங்கையில வச்சு க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இது ரொம்பவே வாசனையா இருக்கும். இப்ப நம்ம ரெண்டு விதமா சர்வ் பண்ணிருக்கோம் சன்னா மசாலாவை. ஒன்னு வித் சப்பாத்தி அண்ட் சன்னா, அண்ட் நம்ம ஈவினிங் சாட்னா நம்ம வந்து பிரெட்டோட சன்னா மேல கொஞ்சம் சாட் மசாலா எல்லாம் தூவி கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நான் இப்ப ரெண்டு விதமா உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். நம்மளோட சன்னா மசாலா வித் சப்பாத்தி அண்ட் பிரெட் சன்னா ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க வீட்டில்.
இது பிடிச்சிருந்ததுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுஜாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.